அலோபேஷியா ஏரியாங்கிறது டிஃப்யூஸ் ஹேர் லாஸ் கிடையாது, பேட்சி ஹேர் லாஸ் அங்கங்கே அங்கங்கே பேட்சியாக இருக்கும். தமிழில் வந்து இதை புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்சியாக மட்டும் இருக்குது, மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா டாப்பிக்கல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். அதை இன்ஜெக்டபிளாகவும் பண்ணுவோம். அதாவது அந்த லீஷன் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். வணக்கம், நான் டாக்டர் வினிதா, ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் தோல் மற்றும் அழகியல் துறை சிறப்பு மருத்துவராக இருக்கேன். இது அடுத்த ஒரு காஸ் ஆஃப் ஹேர் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது டிஃப்யூஸ் ஹேர் லாஸ் கிடையாது, பேட்சி ஹேர் லாஸ் அங்கங்கே அங்கங்கே பேட்சியாக இருக்கும். தமிழில் வந்து இதை புழுவெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா இதுலேயும் 2-3 டைப்ஸ் இருக்குங்க. எப்படின்னா அங்கங்கே பேட்சியாக இருக்குது அப்படின்னா அது வந்து அலோபேஷியா ஏரியேட்டான்னு சொல்லுவோம். இதே தலையில் ஃபுல்லாக எல்லா ஹேருமே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா அலோபேஷியா டோட்டாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கூட பாடி ஹேரும் சேர்ந்து, அதாவது நம்ம ஐப்ரோ ஹேர், பாடி ஹேர் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொட்டுது, ஹேர் லாஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து அலோபேஷியா யூனிவர்சாலிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்சியாக மட்டும் இருக்குது, மைல்டாக தான் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா டாப்பிக்கல் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் கொடுப்போம். அதை இன்ஜெக்டபிளாகவும் பண்ணுவோம். அதாவது அந்த லீஷன் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து நாங்கள் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல் டாப்பிக்கலாகவும் இருக்கலாம், அதில் மினாக்சிலும் தடவலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி அதுலேயே வந்து ஹேர் நல்லா க்ரோ ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலோபேஷியா டோட்டாலிஸ் யூனிவர்சாலிஸ் அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரலாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது ஓரல் இம்யூனோ சப்ரஸன்ஸ் மாதிரி கொடுத்து அந்த டிசீஸ் ஆக்டிவிட்டியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் இன்னும் வேறு என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு ரீசன்ஸ் ஃபார் ஹேர் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல், மெயினாக சைல்டுஹுட், அதாவது நம்ம பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் ஸ்கூல் கோயிங் கிட்ஸில் வர்ற ஹேர் லாஸ்னால் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் ரொம்ப காமன். ஸோ நம்ம அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது இல்லாமல் அயர்ன் டெஃபிஷியன்சி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, விட்டமின் B12, D இதெல்லாம் டெஃபிஷியன்சி இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஹேர் லாஸ் வரலாம். ஸோ நம்ம அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும். இந்த ஹேர் லாஸ் வந்து நம்மளுக்கு சரியாகலை அப்படின்னா அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிடும்.